الله وبركاته الحمد لله كني تركري الله في نلدي أرجله أنبانا خاجم أرجله الله وري ما برم كربي نالو مدبي نالو نمودي أجواء طورن تاول سنمودي ماه إيروتي ونام ديري نمودي تاي ترنا تليرند كلامي مكة ما راه رمضان دارين دي تقولي مدل عمره في نهري بيتري بيتة يحوله مكة زيارة إندري إيروتي موندر يرندي يرندا يرتي إيروتي موندر إندري نالي له بيانا كلامي مكة زيارة عند سلا برا كوريه مكة ما نهري تلير كوريه مه مكية ما نيرنغلانة جبل ثور هاري غيرا عرفة مينا مزدلفة جميرات இந்த இடங்களை எல்லாம் زيارت செய்துவிட்டு இரண்டாவது உம்ராவுக்கான மீகாத்தாக இருக்கக்கூடிய ஜோரானா என்று சொல்ல இடத்துல மஸ்ஜித் மீகாத்தில் சென்று இஹ்ராம் கட்டி இரண்டாவது உம்ராவுக்கான நியத் வைத்து இரண்டு ரக்காயத்துக்கு தொழுது துஆ செய்து வருவதற்காக வேண்டி ஹாஜிமார்கள் இப்பொழுது தயாராக வந்து ஜபலே சவுலுக்கு முன்னால் இருக்கிறார்கள் இந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஜமாத் இந்த ஹாஜிமார்கள் 14 நாட்களுக்கு 85000 ரூபாயுடைய மூன்று உம்ராக்குடைய வாதாவில் வந்திருக்கிறார்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இவருடைய உம்ராவை லேசாக்குவானாக இவருடைய ஜியாரத்தை அல்லாஹ் லேசாக்குவானாக அதை கபூல் செய்து கொள்வானாக அல்ஹம்துலில்லாஹ் கண்ணியத்துக்குரிய அன்பான ஹாஜிமார்களே இப்பொழுது நாம் ஜபலே சௌர்ல வந்து நிற்கிறோம் ஜபலே சௌர் இந்த மலை உச்சி இருக்கு பாத்தீங்களா இந்த மலைக்கு பேர் தான் ஜபலே சௌர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய வீட்டுல இருந்து நேரம் இங்க வந்துட்டாங்க காஃபிர்கள் எல்லாம் தேடிட்டே இருக்காங்க காஃபிர்கள் எல்லாம் தேடிட்டே இருக்காங்க அபூஜஹல் உள்பட எல்லா காஃபிர்கள் என்ன செய்யறாங்க தேடுறாங்க 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 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உங்களுக்கு இதெல்லாம் போய் ஆபாதா இருக்கு ஊரு இப்ப மலமலையா இருந்துச்சு இந்த மலை எல்லாம் தாண்டி இந்த மலை வந்து கடைசியா இருந்துச்சு ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை சாத்த எல்லாம் தாண்டி 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 வந்து மேல ஏற முடியலையாமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கிட்டு போனாங்க மேல இங்க இருந்து பார்த்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் இருக்கு மேல உள்ளுக்குள்ள மேல ஏறி திரும்ப இறங்கி அதுக்குள்ள கீழே போகணும் எப்படி இருக்குன்னு சொன்னா மலையினுடையது இப்படி ஒரு திட்டு இருக்கும் அதுக்கு கீழே என்ன இருக்கு அந்த குகை இருக்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில நிக்க வச்சுட்டு அபூபக்கர் உள்ளுக்குள்ள போய் என்ன செஞ்சாங்க அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ் உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போய் உள்ளுக்குள்ள வச்சாங்க இதுக்கடையில ரெண்டு நாள் ஆயிடுச்சு காஃபிர்கள் தேடிட்டே இருக்கிறாங்க காஃபிர்கள் தேடிட்டே இருக்கிறாங்க இந்த ரெண்டு நாளுக்கு இடையில அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அடிமை ஆமீர் இப்ப புதையரா என்ன செய்வாரு அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு சொந்தமான ஆட்டு மந்தையில ஓட்டிட்டு வருவாங்க இங்க அப்படியே ஓட்டிட்டு வந்து மேய்ச்சிட்டு நடுநிசையில பாலை கறந்து ரசூலுல்லாஹுக்கு பால் கொடுப்பாங்க சாப்பாடு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகனார் என்ன செய்வாரு மக்கா பூரா சுத்திக்கிட்டே இருப்பாரு மக்கா பூரா சுத்திக்கிட்டே இருந்துட்டு என்ன செய்தியில் பேசிக்கிறாங்க என்ன திட்டமிடுறாங்க காஃபிர் அந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒப்படைப்பாங்க ரெண்டு நாள் ஆயிடுச்சு காஃபிர் அந்த பக்கம் பூரா தேடிட்டாங்க யாருமே இல்ல என்ன சன்மானம் என்று சொன்னால் ஹதரா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ உயிரோடவோ பிணமாகவோ கொண்டு வந்தால் அவர்களுக்கு 100 செந்தரை ஒட்டகை அதுவும் மாசமான ஒட்டகை அவர்களுக்கு சன்மானமாக வழங்கப்படும் ஒருத்தன் தூங்குற மக்காவோட எல்லாம் தேடுறான் சப்பானியோட நொண்டி சப்பானியோட என்ன செய்யறான் தேடிக்கிட்டு இருக்கிறார் சொல்லலாம் காரணம் என்ன வந்துச்சுனா ஒரு ஒட்டகையோட மதிப்பு அன்று இன்னைக்கு இது மாதிரி 100 பஸ்ஸுக்கு சமமான ஒரு ஒட்டகம் ஒரு பஸ்ஸுக்கு சமமான இன்னைக்கு 50 லட்சம் 1 கோடி ரூபா அன்னைக்கு ஒரு அதே மாதிரி 100 ஒட்டகை அது செல்லுற ஒட்டகை மாசமான ஒட்டகை அரபுகளுக்கு பிடிச்ச மாதிரி யாரு இது அறிவிப்பு செஞ்சாங்க ரெண்டு நாளா தூங்கல தேடிக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்படியே என்ன செஞ்சாங்க தேடிட்டு கடைசியாக இந்த மலை பக்கம் அப்படியே வந்துட்டாங்க எந்த அளவுக்கு பக்கத்துல வந்தாங்க எந்த அளவுக்கு பக்கத்துல வந்தாங்க மூணாவது நாள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கோகுல இருந்து பாக்குறாங்க காஃபிர் அதுக்கு மேல வந்து நிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து அவருடைய கால் தெரியுது கோகுல உட்காந்து பாக்குறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு ரெண்டு கால் அப்படியே தெரியுது 4 கால் தெரியுது ஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க யார சொல்லலாம் இதோ காஃபிர்கள் வந்துட்டாங்க ஆபத்து நெருங்கிருச்சு ஆபத்து பக்கத்துல வந்துருச்சு நாம ரெண்டு பேர் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து நிம்மதியா பதட்டப்படாம கவலைப்படாம பயப்படாம சொன்னாங்க லா தஹ்சன் இன்னல்லாஹு மானா பயப்படாதீங்க அபூபக்கர் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் நாம் ரெண்டு பேர் அல்ல எத்தனை பேருங்க அல்லாஹோடு சேர்த்து 3 இருக்கிறோம் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதற்கு பின்னாடிதான் அல்லாஹ் அந்த ரசூலை காப்பாற்றுவதற்கு 8 கால் பூசி அனுப்புனா ஒரு புறாவை அனுப்புனா வந்து முட்டையிட்டுச்சு எங்க ரசூலை காப்பாற்றுவதற்கு அல்லாஹுடைய குதிரத்தை யானைப்படையையோ பூனைப்படையையோ மிலிட்டரியோ கொண்டு வந்து பார்க்கணுங்கிறது இல்ல எங்க அல்லாஹுடைய குதிரத்தை இதோட தாக்கத்தல்ல அதிகமா இருக்குது ஆனாலும் பூனை ஊதி விட்டா பறந்து போயிருமே அந்த செலந்தி வலையை கொண்டு எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜபலே சௌருடைய குகையில் அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா காப்பாற்றினான் கண்ணியத்திற்குரியவங்க சொல்லி முடிச்சதை சுருக்கம் பண்ணி சொல்லி அதற்கு பின்னால அந்த காஃபிர் வந்தவன் கூட உள்ளுக்குள்ள போறானா போய் யாராவது இருக்காங்க பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தன் கைப்பிடிச்சு இழுக்கிறான் யாராவது இருந்தா சேர்ந்து வேலை பண்ணி இருக்குமா அறிந்து போயிருக்கும் புறா முட்டிட்டு இருக்கிறாது என்பதாக அல்ல அப்படின்னு சொன்னாவன் அவனை இன்னொருத்தனை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த
எவளுடைய சவுர் குகையில வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அம்மு நிம்மதியாக மூன்று நாட்கள் தங்க வச்சு மூன்று நாட்கள் இந்த குகையில தங்கி இருந்தாங்க. அதற்கு பின்னால இங்க இருந்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மாநகரத்துக்கு சென்றார். அசல்ல மக்காவில இருந்து மதீனாவுக்கு போகணுங்கிறத ரசூலுடைய திட்டமாக இருந்துச்சு. இது மதீனாவுடைய பாட்டையும் இல்ல, ஆனா அந்த காஃபிர்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு தண்ணி ஆட்டணுங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த மலையில வச்சு இந்த குகையில வச்சு மூன்று நாட்கள் காப்பாத்தி அதற்கு பின்னால மதீனாவுக்கு போய் சேர்ந்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஜபல் சௌரில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கியாம நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு ஒரு செய்தியை விட்டு போயிருக்காங்க. ஒரு செய்தியை சொல்கிறார்கள், என்ன செய்தி தெரியுமா, யாராக இருக்கட்டும் உலகத்துல மனுஷனா பிறந்து யாராக இருக்கட்டும் அவனுடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும், கவலை வரும், நெருக்கடி வரும், துன்பம் வரும், ஆபத்து வரும், ஆனால் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. கடைசி வரையிலும் கடைசி வரையிலும் அல்லாஹின் மேல தவக்கத்தோடு அல்லாஹுடைய அந்த நம்பிக்கையோடு இருக்குமானால் கண்டிப்பான முறையில் அல்லாஹுடைய உதவியை நேரடியாக பார்க்கலாம். எப்படி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தை ஃபிரௌன் திறந்து காப்பாத்தி கொண்டு வர்றாங்க, இடையில நைல் நதி வந்துருச்சு, பின்னாடி ஃபிரௌன் திறந்துக்கிட்டு வர்றான், ஆனா அந்த மக்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இல்ல, மூசாவை திட்டுறாங்க, இல்ல அவன் அடிமையா வாழ்ந்துருந்தா நம்ம வாழ்ந்துருப்பா, இப்படி இருந்து மாட்டி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு, ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க அல்லாஹ் என்னோடு இருக்கிறான்னு சொன்னாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்ஸன் கவலைப்படாதீங்க அபூபக்கர், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் உம்மத்தை சேர்த்து சொன்னாங்க. ஆனால் அந்த உம்மத்து படுத்திய பாட்டுல அந்த உம்மத்தை மறந்துட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அல்லாஹ் சொன்னா, மூசா உங்க கையில இருக்கக்கூடிய தடியை தண்ணீர் அடிங்க, அதுக்கப்புறமா பாதை பிரிஞ்சு, 12 பாதையில பிரிஞ்சு அந்த மக்கள் போய் அக்கறை ஏறினாங்க. பிரவன் வந்தா அந்த தண்ணியிலே மூளை அடிச்சாங்க. கடைசி வரையும் அல்லாஹ் பாக்குகிறார். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பு குள்ளத்துல போட போறாங்க, நெருப்பு குள்ளத்துல போட்டாச்சு, அதுக்கு முன்னாடி வரையில வந்து மலாயிக்கத்தை எல்லாம் கேட்கிறாங்க, நாங்க வந்து காப்பாத்துட்டுமா, ஏதாவது உதவி செய்யட்டுமா, அல்லாஹ் அனுப்புனானு கேட்டாங்க. அல்லாஹ் அனுப்புனானா, இல்ல நாங்களா தான் உங்களை பார்த்துட்டு என்ன செய்யறோம், நான் வந்துடுறாங்க உதவி செய்யலாம்னு வர்றோம், அல்லாஹ் பார்த்துக்கும் என்ன என்ன சொன்னாங்க. கடைசியில தீயில போட போட்டுச்சு, போட்டுட்டாங்க. இப்ப அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை காட்டினா, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்ணி இருக்கும் அடிங்கன்னு சொல்லி அல்லாஹ் பாதையை பழத்தானோ, அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜல்லஷானு ஊத்தலாம். கடைசி வரையும் கடைசி வரையும் மலாயிக்கத்தே வந்து உதவி செய்யறதுக்கு வந்தும் கூட இல்ல, அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான், என்ன படைச்ச ரப்பு என்னை பரிபாலித்துக் கொண்டிருக்கான், அவன் என்னுடைய காரியத்துக்கு போதுமான தவக்கருத்து இருந்ததுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போட போகின்ற பொழுது அல்லாஹ் எந்த அல்லாஹ் நெருப்பை படைச்சானோ, எந்த அல்லாஹ் நெருப்புனா சுடணும் சொன்னானோ, அந்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், குல்லா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி வச்சிருக்கார், நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம், மலாயிக்கத்துல அனுப்பல, மனதெல்லாம் புளிய செய்யல, நெருப்புக்கு நேரடியாக அல்லாஹ் தானே படைச்சா, அந்த நெருப்புக்கு நாம் சொன்னோம், நெருப்புனா சுடணும் சொல்லி கொடுத்தது நான் தானே, அந்த நெருப்பே இப்ராஹிமுக்கு இரண்டரும் குளிராக மாறி, இரண்டரும் குளிராக, ரொம்ப குளிராக, ரொம்ப ஏசி ஜாஸ்தியானாலும் இங்க ஹாஜி மேல செய்ய மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, கம்மியானாலும் வேர்த்துரும், தூக்கம் வராது, ஆகினாலே இனந்தரும் குளிராக என்ன செய்ய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாறி அல்லாஹ் காப்பாத்தலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், ஏனைய நபிமார்கள், ஏனைய வலிமார்கள், ஏனைய அவுலியாக்கள் யாராக இருக்கட்டும், எல்லா மக்களுக்கும் உலகத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவுத்தால ஏதாவது ஒரு கவலை, கஷ்டம், நெருக்கடி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நமக்கு எந்த துன்பம் வரக்கூடாது, எந்த கவலை வரக்கூடாது, ஏன் அல்லாஹ் எனக்கு இப்படி வச்சிருக்கா, உலகத்துல ஐயன் செய்யறோம்லாம் நல்லா இருக்கானே, நான் அல்லாஹ் அல்லாஹ்னு தோல்பிட்டு இருக்கேன், எனக்கு என்ன செய்ய இப்படி ஆபத்து வருதுன்னு சொல்லி நாம புலம்புறோம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்கள் அல்லாஹ்வை மறந்துவிட்டு நாம் பேசுகிறோம். இன்னும் நம்ம ஒரு சுயமான ஒரு புத்தி என்ன தெரியுங்களா, ஒரு ஆபத்து, ஒரு கவலை, கஷ்டம், நெருக்கடி வரையில நம்ம அறிவுக்கு எத்தனை வேலையை போல அவன் டோலி பார்க்கலாம், இவன் டோலி பார்க்கலாம், அவனை சிபாரிசு கூப்பிடலாம், இவனை சிபாரிசு கூப்பிடலான்ட்டு அலைஞ்சு திரிஞ்சதுக்கு பின்னால கடைசியை ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. நாய் என்ன செய்யுமா, தெருவுல நாய் இங்க இருந்து சும்மா குறைச்சிட்டு அங்க ஓடுமா, ஒண்ணு இருக்காது, அங்க திரும்ப அங்க இருந்து குறைச்சிட்டு இங்கே வருமா, இது மாதிரி தான் நம்ம புத்தி அங்க இங்க ஆறு சொல்லி பழகு புறம்பிட்டு கடைசியில மனுஷன் நம்மளால என்னங்க முடியுது, எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிறேன். ஒரு கஷ்டம் வரையில, ஒரு நெருக்கடி வரையில, ஒரு கவலை வரும் பொழுது இது அல்லாஹ் கொடுத்த சோதனை, அல்லாஹ் சோதிப்பான, அல்லாஹ் கைவிட மாட்டான். இந்த சபுரான பொறுமையாக இருப்போம், பொறுமையா யார்ட்டையும் சொல்லாம புலம்பாம நம்முடைய அறிவு தரும புத்திசாலித்தனத்தை எல்லாம் பயன்படுத்தாம ஓரமா மூட்டை கட்டி வச்சுட்டு ரெண்டரை காயத்தை தொழுதுட்டு அல்லாஹ் எனக்கு இந்த தேவை இருக்கு, இந்த கஷ்டம் வந்திருக்கு, இதுக்கு வழி தெரியல, நீ தான் வழி கொடுக்கக்கூடியவன், எல்லா காரியத்துக்கும் நீ தான் சக்தி உள்ளவனாக இருக்க, எனக்கு இது ஏதாவது ஒரு விமர்சனம் கூட சொல்லிட்டு அந்த தக்குவாவோடு வாழ்ந்தோமானால் கண்ணியத்திற்குரியவர்களை ஆத்திரா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கட்டும், அந்த கடைசி தவக்கழுத்து வரும்பொழுதுதான் அதுவரையிலும் அல்லாஹ் சோதிக்குகிறான், பிறகுதான் அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தையே உதவியே அல்லாஹ் தாலா கொண்டு வந்து காமிக்கிறான். இந்த செய்தியைத்தான் இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கவலை, கஷ்டம், நெருக்கடி வருகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தாதீர்கள், அதையெல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு
அல்லாஹ்வுடைய சந்ததியில வந்து சரணாகதி அடி ஆகிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய உங்களுக்கு உங்களுடைய அந்த பொறுப்பை எல்லாம் ஒப்படையுங்கள். அல்லாஹ் அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு தீர்வு காண்பிப்பான். இந்த செய்தி சொல்லப்படுகிறது அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா இந்த ஜவலே கவுரை நம்ம சந்தித்ததன் மூலியமாக அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா நம்முடைய ஈமான் யக்கீனையும் நம்முடைய ஆமால்களையும் அல்லாஹ் சீர்படுத்துவானாக. நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய உம்மது உம்மத்துக்கு நம்முடைய சந்ததி சந்ததியத்திற்கு அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா இந்த பாக்கியத்தை தருவானாக. بسم الله الرحمن الرحيم اللهم لك الحمد ولك الشكر يا الله يا رحمن يا رحيم اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد بارك وسلم عليه اللهم ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا الجنه يا رب العالمين اللهم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما اللهم اهدنا اللهم اهدنا اللهم اهدنا واهد بنا وسبب لمن اهتدى اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه اللهم يسر امورنا وامور الدنيا والاخره انك على كل شيء قدير اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان وبلغنا شهر رمضان اللهم ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته.